மனம் எனும் மாய தேவதை பாகம் 6 1729 1729. இந்த நம்பரை பத்தி தெரியுமா? கணித மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச நம்பருங்க இது. இந்த நம்பருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராமானுஜம் ஹாட்லி நம்பர். ஏன் அந்த பேர்? ஒரு தடவை கணித மேதை ராமானுஜம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவரை பார்க்க அவரோட ஃப்ரெண்ட் ஹாட்லின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரும் ஒரு கணித மேதை தான். அப்போ ஹாட்லி சொல்றாரு, நான் வந்து 1729 நம்பர் இருக்கிற ஒரு டாக்ஸில வந்தேன். அந்த டாக்ஸி நம்பர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அது ரொம்பவும் டல் நம்பர் அப்படின்னு சொன்னாரு. உடனே கணித மேதை ராமானுஜம், 1729 அது ரொம்ப விசேஷமான நம்பர் ஆச்சே அப்படின்னு சொல்றாரு. என்னது விசேஷமான நம்பரா? இதுல என்ன விசேஷம்னு கேட்டாரு. ரெண்டு கியூப் நம்பர்களை இருவேறு வழிமுறையில கூட்டினா ஒரே விடை வரக்கூடிய எண்கள்ல மிகச்சிறிய எண் இதுதான் சொன்னார். அவர் சொன்ன அந்த ரெண்டு வழிமுறைகள் 1729 = 1³ + 12³ மற்றும் 9³ + 10³ இதுதான். இப்படி ரெண்டு வழிமுறைகள்ல கியூப் எண்களை கூட்டினால் ஒரே விடை வர்ற மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஆனா அதுல இருக்கிறதுலயே மிகச்சிறிய நம்பர் இதுதான், 1729 சொன்னாரு. ராமானுஜம் அவர்கள் இதை சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு எதை சொன்னாருன்னு புரியவே ஹாட்லிக்கு ரெண்டு வாரம் ஆச்சுங்க. அதன் பிறகு அவர் சொன்னது சரிதான ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க ஹாட்லிக்கு இன்னும் சில வாரங்கள் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த 1729 அந்த நம்பரை சொன்னதுமே ராமானுஜரால எப்படி இத பத்தி சொல்ல முடிஞ்சது? தர்க்க ரீதியா யோசிச்சு அறிவை பயன்படுத்தி இத பத்தி சொல்ல சாத்தியமே இல்ல. ஐன்ஸ்டீன் சாதாரண மனித மொழிக்கு அப்பாற்பட்ட பல உண்மைகளை ஆராய்ச்சியே செய்யாம தன்னோட வீட்டு அறையிலேயே உட்கார்ந்து சொன்னாருன்னு போன பாகத்துல பார்த்தோம் இல்லையா? அவர மாதிரி இன்னொரு விசித்திர மனிதர் தான் இந்த கணித மேதை ராமானுஜம். ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டை இன்னைக்கு வர ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்க மாதிரி ராமானுஜம் அவர்கள் இட்டுட்டு போன பல கணக்குகளை இன்னைக்கு வர கணிதவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராமானுஜம் அவர்கள் எளிதா சொன்ன பல விஷயங்களை இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல. நம்ம போன பாகத்துல பார்த்த சில எடுத்துக்காட்டுகள் அப்புறம் அந்த ராமானுஜர் இவங்களையெல்லாம் பார்த்து அப்போ நம்ம எதுவுமே யோசிக்காம சும்மா இருந்தா பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் போலயே நீங்க நினைச்சா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. காரணம், மனம் சஞ்சலமற்ற கீற்றாக காற்று வீசாத இடத்துல ஏற்றப்பட்ட அகல் விளக்கு சுடர் போல அசைவற்று ஒருமுகப்பட்டு இருப்பதற்கும் ஒருத்தன் யோசிக்கவே முயற்சிக்காம சோம்பேறியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குட்டி கல்லும் விதையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த ரெண்டும் ஒன்னு இல்ல. ஒரு விதை தனக்குள்ள ஒரு உயிரையும் ஏகப்பட்ட சாத்தியங்களையும் இன்னும் லட்சக்கணக்கான மரங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு வாய்ப்பு. அப்போ இதுவரை நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னா, எல்லாமே தெரிஞ்ச பிரபஞ்ச அறிவுன்ற ஒரு மாபெரும் தகவல் பெட்டகம் இருக்கு. அதுல பிரபஞ்சத்தோட அனைத்து பதிவுகளும் அடங்கி இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, அந்த பிரபஞ்ச மகா அறிவு ஒரு பண்பலை அலைவரிசை போல எப்பவுமே நம்மை சூழ்ந்திருக்கு. நாம நம்ம மூளைன்ற ரிசீவரை சரியா பயன்படுத்தினா அந்த பிரபஞ்ச மகா அறிவுல இருந்து நமக்கு தேவையான தகவல்களை நம்மளால ஈர்க்க முடியும். இந்த மாதிரி பிரபஞ்ச அறிவை மூளை மூலமா ஈர்க்க தெரிந்தவர்களைத்தான் நாம ஞானிகள் விஞ்ஞானிகள்னு சொல்றோம். சரி, அந்த காலத்திலேயே ஐன்ஸ்டீன் ராமானுஜம் எப்படி இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு நாம இப்ப அவங்களை வியந்து பாக்குறோம்ல, அதே மாதிரி அந்த டைம்ல அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியத்துல மூழ்கி எப்படி இதை கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்டாங்க. அதற்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, நான் மத்தவங்களை விட எந்த விதத்திலயுமே அதிக புத்திசாலியா இருக்கிறதா நினைக்கல, ஆனா நான் மத்தவங்களை விட அதிக ஆர்வம் கொண்டவனா இருக்கேன், அதுதான் ஒரே வித்தியாசம்னு சொன்னாரு. ராமானுஜர் கிட்ட நீங்க எப்படி இந்த கணக்குக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டப்போ அவர் இன்னொரு விசித்திரமான பதில சொன்னாருங்க, நான் கண்ணை மூடுனா நான் வணங்குற அந்த அம்மனோட கை தோன்றும், அந்த கை விடையை எழுதும், நான் ஜஸ்ட் அதை பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. ராமானுஜம் அவர்கள் அதிகம் ஆழமா யோசிச்சு போட்ட கணக்கை விட ஓய்வா இருக்கும்போது போட்ட கணக்குகள் தான் அதிகம். இப்ப நம்ம சொன்ன இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்படி பிரபஞ்சத்துக்கும் மனித மனதுக்கும் ஒரு தொடர்பு ஒரு நூல் கயிறு போல இருப்பத வரலாறு முழுக்க பல அறிஞர்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். நீங்க வான்கோ அப்படின்ற ஓவியரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய ஓவியங்கள்ல எல்லாம் மரங்கள் ரொம்ப உயரமா வானத்தையே முற்ற மாதிரி இருக்கும். குறிப்பா நட்சத்திரங்களை வரையும் போது அவர் வானத்துல சுருள் சுருள் வடிவத்துல தான் வரைஞ்சாரு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க, நட்சத்திரங்கள் என்ன சுருள் வடிவிலையா இருக்கு, வானத்தை பாருங்க அது சில்லறைய இறைச்சது மாதிரியில இருக்கு, பிறகு நீங்க மட்டும் ஏன் இப்படி சுருள் வடிவுல வரையறீங்கன்னு அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க. இல்ல, என் மனசுக்கு நட்சத்திரத்துக்கு இந்த வடிவம் தான் சரின்னு எனக்கு தோணுதுன்னு அவர் சொன்னாரு. பிற்காலத்துல ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ந்து கேலக்சியோட வடிவம் சுருள்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த உண்மையை அப்பவே அந்த ஓவியரோட மூளை எப்படி உள்வாங்குச்சு?
வான்கோ தன்னுடைய கடைசி காலத்துல சூரியனை வரைஞ்சாருங்க. அதுக்காக தினம் தினம் சூரியனை கண்ணிமைக்காம மணிக்கணக்குல ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அட, இதை ஏன் தினம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஒரு நாள் பார்த்தது தானே அடுத்த நாள் இருக்க போகுது அப்படின்னு அவர் நண்பர் கேட்டாராம். அதற்கு வான்கோ, அடுத்த நாளா? அட, நீங்க வேற, ஒரு கணத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, அடுத்த கணத்துல வேறொரு மாதிரி இருக்குது. கணத்துக்கு கணம் சூரியன் மாறிக்கிட்டே இருக்கு. இதனுடைய தன்மை என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. அதனாலதான் தினம் தினம் நான் இதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாராம். பாதி படம் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே சூரியனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தனால அவருடைய பார்வை பறிபயிற்சிங்க. பார்வை பறிபயிற்சா? அப்போ அவ்வளவுதானா, மீதி படத்தை அவரால் வரைய முடியலையா? அதுதான் இல்ல, எல்லோருமே ஆச்சரியப்படுற வகையில மீதி படத்தை பார்வை இல்லாமலே வரைஞ்சு முடிச்சாரு வான்கோ. நிச்சயமா சூரியனை நம்மளுடைய மூளை உள்வாங்கின மாதிரி அவருடைய மூளை உள்வாங்கல, அவருடைய மூளை வேறொரு தளத்துல சூரியனை உள்வாங்கியது. அதனாலதான் மீதி ஓவியத்தை வரைய அவருக்கு கண்களோட உதவியே தேவைப்படல. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இவங்க எல்லாம் அவங்களோட மனச பிரபஞ்ச அறிவோட இணைக்க என்ன பண்ணாங்க? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்மளாலையும் அதை செய்ய முடியுமா? இந்த நேரத்துக்கு இந்த கேள்விதான் உங்க மனசுக்குள்ள நிச்சயமா ஓடிட்டு இருக்கும் இல்லையா? முடியும்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஆலன். இது போன்ற கண்டுபிடிப்புகள் மனித மனதில் உதித்த தருணங்களை எல்லாம் அவர் உத்து கவனிச்ச பிறகு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அதாவது, ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு பிறகு அந்த விஷயத்த பத்தி யோசிக்காமலே விட்டுட்டோம்னா அந்த உண்மை நம்ம மனசுக்குள்ள தானாவே தோணும்னு சொல்றாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஏதாவது பேர் ஞாபகம் வராம தவிச்சிருக்கீங்களா? அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சாலும் அந்த பேர் ஞாபகத்துக்கே வராது. சரி, சீப்போன்னு யோசிக்கிறத விட்டுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேர் ஞாபகத்துக்கு வரும். இது தற்செயலா நடந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சப்ப கொடுத்த அழுத்தம் இவ்வளோ நேரமா உங்க மனசுக்குள்ளேயே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. அப்போ இதன்படி நாம எந்த வேலை செஞ்சாலும் எந்த துறையா இருந்தாலும் அது சம்பந்தமான உண்மைகளை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்க ஜேம்ஸ் ஆலன் நமக்கு ஒரு வழிமுறைய சொல்லித்தராருங்க. நீங்க எந்த பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறீங்களோ அதை பத்தி ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். தொடர்ந்து ஆழமா அழுத்தமா அந்த சிந்தனை இருக்கணும். இதுக்கு மேல அதை பத்தி நம்ம சிந்திக்கவே முடியாதுன்ற எல்லை வரைக்கும் போய் நீங்க அதை பத்தி தொடர்ந்து பல கோணங்கள்ல சிந்திச்சிருக்கணும். அப்படி சிந்திச்சுட்டு திடீர்னு அதை பத்தி மறந்துடுங்க. ஆமா, அதை பத்தி துளியும் கவலைப்படாம வேற வேலை பார்க்கணும். வேற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த உண்மை உங்களுக்குள்ள தானாவே உதிக்கும்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஆலன். அப்போ இதுவரை நம்ம பார்த்த விஞ்ஞானிகள் எல்லாம் உண்மையை அறிய முடியாம வெறும் ஓய்வுல இருந்தவங்க இல்ல, அதை அறியணும்ன்ற ஆவலோட அந்த எல்லை வரைக்கும் போனவங்க. அந்த உண்மை மேல தீராத தாகம் கொண்டவர்கள், முடிவிலா காதல் கொண்டவர்கள். இப்போ இதே விஷயத்த வேற வகையில சொல்றேன் பாருங்க. அதாவது, ஒவ்வொரு மனுஷனுக்குமே நான்ற உணர்வு நிலை இருக்கும். அந்த நான்ற உணர்வு தான் நம்மள எப்பவுமே இயக்கிட்டு இருக்கும். அது ஒரு உள் உந்துதல். பல ராஜ்யங்களை சண்டை போட்டு வெல்வது முதல் பக்கத்து வீட்டுக்காரனை விட நாம சிறப்பா இருக்கணும்ன்ற பொறாம வரைக்கும் எல்லாத்துக்குமே உள்ளீடா இருக்கிறது அந்த நான் தான். அந்த நானை தவறானது நம்ம சொல்லிட முடியாது. இந்த உலகத்துல நாம நம்மளை நிலைநிறுத்திக்க, நாம் இயங்க அந்த நான் ரொம்பவே தேவையா இருக்கு. ஆனா மனிதன் மிக மிக சில கணங்கள்ல அந்த நான் அற்ற நிலையிலையும் இருக்கான். அந்த சில கணங்கள்ல மட்டும்தான் அந்த பிரபஞ்ச உண்மைகள் அவன் மூலம் தன்னை வெளிப்படுத்திக்குது. அந்த நேரத்துல மனிதன் ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கான். நம்ம நாட்டுல வேதங்களை இயற்றியவர்கள்னு யார் பேர் உள்ளதுன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை இயற்றியவர்கள்னு குறிப்பிடாம அதை கண்டவர்கள்னு பொருள்படுற மாதிரி பதிவு செஞ்சிருக்காங்க. காரணம், அந்த வேத அறிவு தன்னை ஒரு கருவியா பயன்படுத்தி உண்மைகளை தன் மூலமா வெளிப்படுத்தி கொண்டதுன்னும் அந்த அறிவுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க முழுசா நம்பினாங்க. நீங்க கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க டியூப்லைட் வாங்கி போட்டவர் பேர் உபயம்னு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்கள்ல போட்டிருப்பாங்க. ஆனா அதே கோவில்ல அசாத்தியமான சிற்பங்களை செதுக்கின கலைஞன் தன்னோட பேரை எங்கேயுமே போட்டிருக்க மாட்டான். உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தன்னை மறந்த நிலையில இருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதோட ரகசியம் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஆர்கிமிடிஸ் நிச்சயமா அந்த ஊர்ல ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஆளாதான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் தெருவுல ஒட்டு துணி இல்லாம தண்ணி தொட்டில இருந்து எழுந்து ஓடினாருன்றது சாதாரண நிகழ்வே கிடையாது. சாதாரண நிலையில அவர் நிச்சயமா அந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கணத்துல அவர் தான் ஆர்கிமிடிஸ் அப்படின்ற உணர்வு நிலையில இல்லாம இருந்தாருன்றதுதான் உண்மை. மேரி கியூரி ஆழ்ந்த தூக்கத்துல கணக்கை பூர்த்தி செய்ததும், ஐன்ஸ்டீன் ஆய்வு கூடத்துக்கு போகாம தன் வீட்டு அறையிலேயே உட்கார்ந்துகிட்டு பிரபஞ்ச அறிவியல் பத்தி புட்டு புட்டு வச்சதும், ராமானுஜர் சாதாரண மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட கணக்குகளை உலகத்துக்கு வழங்கினதும் இப்படித்தான்.
அப்போ இவங்களை போல நம்மளும் சாதிக்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி சிந்தனையற்ற நிலைக்கு போகணும். மனிதனை அந்த மாதிரி சிந்தனையற்ற நிலையில வைக்கக்கூடிய செயலுக்கு பெயர் தான் தியானம். மேல சொன்ன இந்த விஷயங்களை பத்தி அறிவியல் ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க பேசியிருக்கு. இதை பத்தி எல்லாம் அதிகம் பேசினது ஆன்மீகம் தான். ஐன்ஸ்டீனோட கோட்பாடுகள்ல அக்கறை கொண்ட அறிவியல் ஐன்ஸ்டீன் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பெருசா ஆராய்ச்சி செய்யலைங்க. சரி, இப்போ இந்த உலகத்தையே புரட்டி போட்ட மிகப்பெரிய விஞ்ஞானத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அன்றாட விஷயங்களை பத்தி கொஞ்சம் பேசலாமா? நாம நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழ விரும்புறோம், வாழ்க்கையில வெற்றி பெற நினைக்கிறோம், புகழ் அடைய நினைக்கிறோம், சாதிக்க நினைக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் நாம நம்ம மூளையோட அற்புத ஆற்றலை மிகச்சரியா பயன்படுத்துறோமா? சரி, இதுக்கு முன்னாடி மூளையோட ஆற்றல், மனதோட ஆற்றல், இத ரெண்டையும் சரியா பயன்படுத்தி வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்தவங்க இருக்காங்களா? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கிட்ட இருந்து நம்மளும் ஏதாவது கத்துக்கிட்டு அவங்கள போல சிறப்பா வெற்றி அடைய முடியுமா? அது சாத்தியமா? அத பத்தி எல்லாம் மனம் என்னும் மாய தேவதை பாகம் 7 பார்க்கலாம். Dream big, achieve big, என்னுவதெல்லாம் உயர்வு.